ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உதயநிதி தலைக்கு 10 கோடியிலிருந்து 25 கோடியாக உயர்த்தியிருக்கிறேன் என அயோத்தி சாமியார் பரபரப்பாக பேசியுள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலினின் மகனும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினின் சனாதனம் குறித்த கருத்துக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பலை எழுந்தது. மேலும் நேற்றைய தினம் இது தொடர்பாக பதிலளிக்க தமிழ்நாடு அரசு, திராவிடர் கழகம், அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பவும் செய்தது. உதயநிதியின் சனாதனம் குறித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டுமில்லாமல் உதயநிதியின் தலையை கொண்டு வருவோருக்கு 10 கோடி ரூபாய் தருவதாகவும் அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் அயோத்தி சாமியார். தற்போது உதயநிதியின் தலைக்கு 10 கோடியிலிருந்து 25 கோடியாக உயர்த்தியுள்ளேன் என்று மீண்டும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இது குறித்து அயோத்தி சாமியார் கூறியது, தமிழக அமைச்சர் உதயநிதி தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க விடுவார் என எதிர்பார்த்தேன், ஆனால் அவர் அதை செய்யவில்லை. இதுவே மற்ற மதத்தினரை உதயநிதி விமர்சித்திருந்தால் இன்று என்னவாகி இருப்பாரோ என தெரியவில்லை. சனாதனத்தை விமர்சித்தமைக்கு உதயநிதி மன்னிப்பு கேட்கவில்லை எனில் அதால பாதாளத்திற்கு சென்றாலும் தப்ப முடியாது. தமிழக அமைச்சர் உதயநிதி சனாதனம் குறித்த வார்த்தைகளை வாபஸ் பெறாவிட்டால் நாங்களும் விடுத்த எச்சரிக்கையை வாபஸ் பெற மாட்டோம். உதயநிதியின் தலைக்கு முன்னதாக அறிவித்திருந்த 10 கோடியை தற்போது 25 கோடியாக உயர்த்தியுள்ளேன் என்று கூறியுள்ளார். அயோத்தி சாமியாரின் இந்த பேச்சு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.